வணக்கம். இந்தியா பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்தது. விடுதலை போராட்டத்தின் ஊடாகத்தான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா உருவானது. இப்போ இந்தியாவை உருவாக்குற போது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பலரும் பலவிதமான நோக்கங்களிலிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியது மட்டுமல்லாமல் இங்கே இருந்த பல்வேறு விதமான சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடினார். இப்போ இந்த பின்னணியில் தான் விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு பொது கருத்து உருவாக்கப்பட்டது. அதில் ரொம்ப முக்கியமானது மதச்சார்பற்ற ஜனநாயகம், இன்னொன்று பொருளாதார சுயசார்பு, இன்னொன்று சமூக நீதி, இன்னொன்று கூட்டாட்சி. இந்த நாளும் சமமான முக்கியத்துவம் உடையவை. இந்தியாவாக நீடிப்பதற்கு இந்த நான்கும் அடிப்படையானது என்பதை ஏற்றுக்கொண்டது. நீங்கள் விடுதலை போராட்ட காலத்திலிருந்தே இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபா, ஜனசங்கம், பிறகு இதனுடைய புதிய அவதாரமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே இந்த மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பதன் மீது தொடர் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டே வந்தார்கள். அதில் அவங்க ஆரம்ப காலத்திலிருந்து மூன்று விஷயங்களை அவங்களுடைய நோக்கம் என்று குறிப்பிட்டார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குகிற அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக, அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பது ரெண்டாவது அம்சம். மூன்றாவது, பொது சிவில் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. நமக்கு தெரியும், இந்த காலத்தில் அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டு விட்டது. பாபர் மசூதி நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்த போதே சங் பரிவாரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்தில் புதிய கோயிலை கட்டுவதற்கு நரேந்திர மோடி பிரதமர் என்கிற முறையில் அங்கு போய் அதனுடைய துவக்க விழாவில் கலந்து கொண்டார். அதற்கென்று ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. பாபர் மசூதியை இடித்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதில் யாரும் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பொது சிவில் சட்டத்தை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சில மாநிலங்கள் நாங்கள் அதை நிறைவேற்ற போறோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக மாநிலங்களால் அதை பண்ண முடியாது என்றாலும் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு பொது விவாதத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. மத சுதந்திரம் என்பது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிற ஒரு மதத்தை நம்புவதற்கு, ஒரு மதத்தை எந்த மதத்தையும் நம்பாமல் இருப்பதற்கு, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவதற்கு என்று ஏராளமான சுதந்திரம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. உடை கலாச்சாரத்தில் தலையிடுவது தான் ஹிஜாப் அணிவசம். உணவு கலாச்சாரத்தில் தலையிடுவது தான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்பது. நீங்கள் வழிபாட்டு கலாச்சாரத்தில் தலையிடுவது தான் நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்து நீங்கள் நமாஸ் பண்ணுவீங்களா? சி, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இடமில்லாத போது ரோட்டில் அவங்க வந்து ஒரு இடத்துல யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தொழுகை நடத்துவதை கூட ஏற்க மாட்டேன்றாங்க. இந்தியா என்பது நீங்கள் ஏன் மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்கிற கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா, உலகத்திலேயே நீங்கள் வந்து ரெண்டாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற நாடு வந்து இந்தியா. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர் இஸ்லாமிய மக்களுடைய தொகை என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம். இந்தோனேசியாவுக்கு அடுத்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு. அப்போது நீங்கள் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவை பொறுத்த மட்டில் பல விஷயங்களை, மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்வது என்பதும் இந்த வேற்றுமையை அங்கீகரிக்கிற விஷயம்தான். மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பதும் வேற்றுமையை அங்கீகரிக்கிற விஷயம்தான். இது எல்லாத்தையுமே இல்லாமல் செய்வதன் மூலம் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையை அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. இப்போ உலகத்தின் பல்வேறு நாடுகள் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை குறித்து கவலை தெரிவிக்கிறார்கள். ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்தியா இப்படியே நீடிக்க வேண்டுமென்றால், இந்தியாவாக நீடிக்க வேண்டுமென்றால் மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பது மிக மிக முக்கியமானது. வெறும் மதத்தின் அடிப்படையில் இருக்க நாடுங்கிறதுனாலேயே அந்த நாடு சுயிட்சமாக மாறிடுச்சா? இந்தியாவை விட பாகிஸ்தான் பெட்டராக இருக்கா? பாகிஸ்தான் மத அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு நாடு தான்.
சில பேர் கேட்குறாங்க முஸ்லீம்களுக்கு நாடு இருக்குது, முஸ்லீம் சட்டம் இருக்கிற நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கெட்டுத்தான் போவேன் பெட்டு கட்டுறியான்னு கேட்குறது மாதிரி நானும் அப்படி போகிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? பாகிஸ்தான் வந்து இந்த காலம் முழுவதும் நீங்கள் வந்து அந்த தேர்தலே வந்து 5 ஆண்டுகள் முறையாக ஒரு கட்சி ஆட்சி நடத்தியது, இதுக்கு முன்னால் நடந்த ஆட்சி தான். இம்ரான்கான் கூட பாதியிலே போக வேண்டியதாக போச்சு. இராணுவ ஆட்சி பல நேரம் வந்திருக்கு, சர்வாதிகார ஆட்சி பல நேரம் வந்திருக்கு. நம்மளை விட பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்களா? பெண் கல்வியில் நம்மளை விட உயர்ந்திருக்காங்களா? கிடையாது இல்லை, மதத்தின் அடிப்படையில் தானே இருக்குது. ஈவன் ஒரு மதம் ஆட்சி, இப்போ இந்தியாவில் நீங்கள் இந்து ராஷ்டிரான்னு அவங்க சொல்லும்போது இந்து ராஷ்டிரானா நீங்கள் வந்து வைஷ்ணவ முறைப்படி பண்ணுவீங்களா இல்லை சைவ முறைப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈவன் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு நம்ம மரபில் இருக்கே, அதுக்கு பொருள் என்னது? எனவே பிரச்சனை என்னென்னா, ஒரு நாடு எப்போதுமே வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இணக்கமாக வாழ்வது. அதான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த 8 வருட காலமும் அவங்க நீதித்துறையில் பண்ணியிருக்காங்க, நிர்வாகத்துறையில் பண்ணியிருக்காங்க, காவல்துறையில் பண்ணியிருக்காங்க, இப்போ கூட அவங்க வந்து இராணுவத்தில் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இராணுவத்தில் சிடிஎஸ் என்கிற போஸ்ட்டை கொண்டு வந்தாங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அப்படி உருவாக்கப்பட்ட முதல் இவர் தான் பிபின் ராவத். அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆளை நியமிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து 4 ஸ்டார் இருந்தால் போதும், ஓய்வு பெற்றவராக இருந்தால் போதும் என்றெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் இராணுவ தளபதிகள் 5 ஸ்டார் உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து 4 ஸ்டாருக்கு கீழே உள்ளவருக்கு இருக்கணும் என்று இவர்கள் கற்பிப்பதே அதன் அடிப்படையில் தான். எனவே இந்தியா என்பது, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை என்பது ஏதோ அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்பது போல பலரும் நினைக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஒரே ஒரு இந்துக்கள் மட்டுமே வசிக்கிற நாடாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே என்ன பண்ண முடியாது? நீங்கள் வந்து இது ஒரு இந்து மதத்தின் அடிப்படையில் அரசுனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்து மதத்தின் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி என்பது இல்லாமல் போகும். ஏன்னா அதையே கேள்வி கேட்குறவங்க இருப்பாங்க. இப்போ இந்தியாவிலேயே கூட மதத்தின் அடிப்படையில் தான் குழந்தை திருமணம் நியாயப்படுத்தப்பட்டது, மதத்தின் அடிப்படையில் தான் பெண்கள் மறுமணம் நிராகரிக்கப்பட்டது, மதத்தின் அடிப்படையில் தான் வந்து உடன்கட்டை ஏறுதல் நியாயப்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் நம்ம கடந்தில் வந்திருக்கோம் இவ்வளவு தூரம். அப்போ சமூக வளர்ச்சியில் இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதன் மீது குறிப்பாக தாக்குதல் தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் நீங்கள் வந்து இந்த கோழி மாறோம்னு சொல்கிறது, நீங்கள் வந்து சிஏஏ, நீங்கள் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து அதில் வந்து இஸ்லாமியர்கள் மற்றவர்கள் என்று பாகுபாட்டை காமிக்கிறது, ஏதாவது மாற்று கருத்து சொல்கிறவங்களை நீ பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து எதன் அடிப்படையிலானது என்றால் அது வந்து நீங்கள் வந்து மத வெறுப்பை உருவாக்குவது. மதச்சார்பின்மை இல்லை என்றால் அந்த இடத்தில் மத வெறுப்பு வரும். மத வெறுப்பு வந்தால் பிரிவினைவாதம் என்பது தவிர்க்கவே முடியாது. பிரிவினைவாதம் வந்தால் மோதல் தவிர்க்க முடியாது, ரத்தம் சிந்துவது தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கிற நாடு முன்னேற முடியாது. எனவே நாட்டை நேசிக்கிறவர்கள் மதச்சார்பின்மையை நேசிக்க வேண்டும். மதச்சார்பின்மைக்கு எதிராக இருப்பவர்கள் தேசத்தின் நலனுக்கு எதிராக இருப்பவர்கள் என்பதைத்தான் நம்ம 8 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கோம்.